ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ தான். ஸோ அது லாக்டவுன் டைம்ங்கிறதுனால நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண முடியல. பட் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கடக்கில் போகும்போது எனக்கு ரொம்ப பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு, பிகாஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அது எல்லாமே நான் வந்து பண்ணணும் அண்ட் வந்து மட்டும் கேப்சரும் பண்ணணும் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இதில் ஏதாவது குட்டி குட்டி தப்பு பண்ணிதானே தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கையை நல்லா கழுவ சொல்கிறாங்க. கழுவிட்டு நம்ம கையில் வந்து சானிடைசர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் நம்ம கடைக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்பினதுக்கப்புறம் இப்படி தான் அந்த என்ட்ரன்ஸில் வந்து சைடில் வந்து உங்களுக்கு அடுக்கி வச்சிருக்காங்க, அழகாக அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் வந்து ப்ளவுஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப வந்து கிராண்டட கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை, நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ரெடிமேட் ப்ளவுஸஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட அவுட்ஃபில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து புது ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். எஸ் ரொம்ப நாள் கழிச்சு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருந்தால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாரி வந்து சைடில் வந்து வச்சிருக்காங்க. இந்த சாரியோட ரேட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸில் ஆரம்பிச்சு 2000 ரூபீஸ் வரைக்கும் அவங்க வந்து தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டு வந்து தனியாக உள்ளே எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபர் அப்படின்றத சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால நிறைய வச்சிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து என்னென்ன அந்த லைட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும் போது ஒரு மாதிரி டிம்மாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஒரு மாதிரி டல்லான லைட் தான் போட்டிருந்தாங்க. ஆள் வராதனால கொஞ்சம் கம்மியான லைட் தான் போட்டிருக்காங்களோ என்னமோ அது எனக்கு தெரியல. ஸோ இந்த பட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வெயிட்லெஸ் பட்டு அப்படின்னு சொல்லலாம். 2995 ரூபா மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான். பட் வந்து இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட. நான் கேட்ட எல்லாமே வந்து ஒரு 3000 குள்ளே வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறப்போ அவங்க வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க. இது வந்து சாஃப்ட் சில்க் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தொட்டு பார்க்க வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் வந்து போட்டு ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தான் வந்து அவங்க பிரித்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து சைடில் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப டிசைன் கலெக்ஷனாகவும் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பட்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து மாங்காய் டிசைன், அந்த மயில் அந்த மாங்காய் இருக்க மாதிரி ஒரு டிசைன் தான். ஸோ இது வந்து உங்கள் ஃபுல் பாடியுமே இந்த மாதிரி தான் ஒர்க் வச்சு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1995 ரூபீஸ் வரும். உங்களுக்கு ஃபுல் பாடியுமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக இருந்தது ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு வந்து இது நல்லா இருந்துச்சு. இது பார்க்க தான் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து போகிற மாதிரியான சாரீஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அது வந்து 600 to 700 வரைக்கும் அந்த ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்க் கிடையாது, சாஃப்ட் காட்டன். சாரி எதுவும் சொன்னாங்க எனக்கு மறந்து போச்சு. சரி காட்டன் நினைக்கிறேன், ஏதோ சாஃப்ட்டு சொல்லி காட்டன் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா தான் மன்னிச்சுக்கோங்க, அதை தப்பாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இது வந்து வச்சுருந்தாங்க. ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பட்டு கலெக்ஷன் சொல்லிட்டு வந்து சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட நிறைய டிசைன் இருந்துச்சு. 1700 ஆரம்பிச்சு இந்த 2000 வரைக்கும் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு 2000 இல்லை 1000 எனக்கு நான் இல்ல, எனக்கு வந்து அந்த ரேஞ்சில் வந்து வச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதே சாரியை வந்து 5000 8000 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கினதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதே பட்டு மாதிரியே வச்சு அவங்க வந்து வச்சிருந்தாங்க. பட் இது வந்து பட்டு கிடையாது, அதனால தான் இந்த ரேட் கம்மி. ஒரிஜினல் பட்டு மாதிரி அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா 5000 அந்த மாதிரி 6000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இதே மாதிரி ஒரிஜினல் பட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா போன போத்தி ஸ்டுடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் போயாச்சு பட்டு செக்ஷன். அங்கே பார்த்தீங்கன்னா ராயலாக வந்து சாரீஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ 2895 ஒரு சாரி. இன்னொரு பக்கத்தில் இருக்க சாரி வந்து எவ்வளோ 795 நினைக்கிறேன், எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது, சாரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரான சாரி. எல்லோ கலர்னு சொல்றத விட ஒரு மஞ்சள் மாங் எலுமிச்சை கலர், ரைட், எலுமிச்சை கலர் அந்த மாதிரி கலரில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சம்திங் என்னமோ ஒரு ரேஞ்சில் வருது. உங்களுக்கு அது சாரி அதில் ரேட் எல்லாமே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் எனக்கு தெரிய மாட்டேது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லெமன் மாதிரி உள்ள ஒரு கலர் அந்த மாதிரி ஒரு சாரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கிரே காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு சாரி. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன் அப்படின்றதுனால அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டஸ்ட்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக காட்டுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு நான் உள்ள நிறைய வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்க. இதுவும் இப்போ புதுசாக வந்திருக்கு. இது ஒரு சாரி. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டோன் ஒர்க்லாம் விழுற மாதிரி இருக்கா அப்படின்னா அப்படிலாம் நல்லா தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபீஸ் வருது அந்த ஃபர்ஸ்ட் காட்டின அந்த ஆரஞ்சு கலர் சாரி. அண்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு நேவி ப்ளூ காம்பினேஷனில் வந்து உள்ளே வந்து கோல்டன் கலர் பீகாக்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீகாக் அண்ட் மாங்கா நினைக்கிறேன்,
மறந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் சாரி சூப்பராக இருந்துச்சு. 2000 சம்திங்ல இருந்தா உங்களுக்கு ரேட் ஆரம்பிக்குது. அந்த காம்பினேஷன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு அப்படின்றது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து உண்மையிலே அஃபோர்டபிள் அப்படின்னு நினைக்கிறேன். 2000 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து உண்மையிலே அஃபோர்டபிள் கோல்டன் கலர்ல அந்த மாதிரி காம்பினேஷன்ல வர சாரீஸ். இந்த பேர் வந்து எனக்கு அவங்க சொல்லலை, அதனால எனக்கு தெரியல. இது சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நான் மறந்துருக்கும் செஞ்சிருப்பேன், எனக்கு தெரியல. சொன்ன மாதிரி எனக்கு நாமும் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி தான் இந்த காமிங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த கோல்டன் கலர் சாரி தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து உண்மையிலே 2200 வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ சாரி மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கெட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து அதே மாதிரிலாம் வந்து நிறைய வந்து வெயிட்லெஸ்ஸாக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காம்பினேஷன் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து பட்டு இது, ஆக்சுவலி பட்டு தான் அது. வடக்கு பார்க்க ஒரு காட்டன் சாரி மாதிரி இருக்குதுல, ஆனால் ஒரு பட்டு அது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாங்க. இது வந்து புது ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் மேம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரி தான் இது. இது வந்து கேட்டிங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 4000 ருபீஸ் வரைக்கும் வருது. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர்ல வரும். ஒன்று கிரே, பிங்க், ரெட், ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலர்ல வந்துச்சு. ஸோ அம்மா வந்து கிரே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப டல், அதுக்கு 4000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்த்து சொல்றேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கீழே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு லேயர் மாதிரி உங்களுக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலர் காமிச்சிட்டு இருக்காங்க, ரெட் கலர் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. சாரி, ஆரஞ்ச் கலர் நினைக்கிறேன், சாரி நான் ரெட் தான், ஆரஞ்ச் கலர் சொல்லிட்டேன். ஸோ அந்த கலரில் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ நைட்டுக்கு தான் வந்து ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னு கூட நான் சொல்வேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, 4000 ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல. பட் அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொட்டு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா மைன்யூட்டாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த சாரியில். அதில் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆரி ஒர்க் மாதிரிலாம் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷுவலான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மினிமம் வந்து 2000 ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து 5000 to 6000 வரைக்கும் இருக்கக்கூடிய சாரீஸாக வந்து அவங்க நமக்கு எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்க கையில் வச்சிருக்க சாரி பார்த்தீங்கன்னா 4995 ருபீஸ் வரும். ஸோ அடுத்த சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெரூன் கலர் ஒரு காம்பினேஷன் சாரி. இந்த சாரி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய சாரி சொல்லலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கும், பட்டு கிடையாதானா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த சாரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டுருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 7000 சம்திங் ரேஞ்சில் வருது. இந்த சாரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சாரி தான். இப்போ எல்லோ கலர் சாரிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கு. அது என்னன்னு தெரியல. எல்லோனாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எனக்கு எல்லோ கலர் சாரினா ரொம்ப நாளாக அப்படி வாங்கணும்னு ஆசை. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லோ கலர் சாரி இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். முகூர்த்தம் டைம் அண்ட் ஃபெஸ்டிவல் டைம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சாரி தான். ரெட் கலர் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000 ருபீஸ் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் வந்து நிறைய அஃபோர்டபுள் உள்ளது, எடுத்து போடுவேன்னு சொல்லுறதுனால அவங்க எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் தான். 3000 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. பட் வந்து ஒர்த் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாட்டி சென்னசஸில் கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், நான் கண்டிப்பாக சொல்லி ஆகும். இந்த சாரி வந்து நம்ம அடிமடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து ஒர்த் ஃபார் மணி. 3000 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைனூட் டிசைன் பண்ணியிருக்காங்க. முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் சாரீஸ் மாதிரி ஈக்குவலான ஒரு சாரி. இது வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுள் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா சொல்லி அவங்க கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். சாரி கேட்டுட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலான பட்டு ஜரி வச்சுது. பட் இப்போ அது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அதுவும் ரேட்டு கூட தான் இருக்கு, 5000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன் சொல்லி கேட்லாக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சாரியில் வந்து மூணு கலர்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து ரெட் இருந்துச்சு, ப்ளூ இருக்கு, க்ரீன் நினைக்கிறேன், க்ரீனா பிங்க் அண்ணாவில் சில மாதிரி கலெக்ஷன் இருந்துச்சு. இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன் வந்து காம்பினேஷன் உள்ள சாரி தான். இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 4755 ருபீஸ் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி சாரி வந்து நிறையவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில்வர் ஜெரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 5000 அந்த மாதிரி, ஒரு 3-5 அந்த மாதிரி தான் மினிமமே. ஹையஸ்ட் ரேட்னா அப்படின்னா 15-20 அப்படி போயிட்டே இருக்கு. அதனால இவங்க காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் தான் இது நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக 3000 தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண சாரி தான். பட் இது வந்து பார்க்க வந்து சாதாரணமாக தெரியுது. பட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாங்காய் டிசைன்லாம் பண்ணி மைனரிட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரி வந்து பார்க்க அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. இதை போட்டு கோல்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப நல்லா, ஒரு பிரைடாக இருக்கவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மாடி மாடி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லாக்டவுன் டைம்ன்றதுனால அதிகமாக நல்லா போட முடியல, முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போட எல்லாமே ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்ச்சர் பண்ணிவிடுவேன். இது எதாவது குட்டி குட்டி தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் இதில் வந்து 2-3 பேருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு.
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இது உண்மையான சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிரைட் யாராவது பக்கத்து வீட்டில் யாராவது இல்லை யாராவது இருந்தாங்க அவங்க கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சின்ன சில்ஸ் போய் பார்க்கலாம், ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.